என்ன திருச்சியில இப்படி விளையாடுமா? இப்போலாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, வா எப்படி இருந்தாங்க பார்த்தோம். நான்லாம் டாம் அண்ட் ஜெரிலேயும் ஹாலிவுட் படத்துலையும் தான் பார்த்துருக்கேன். திருச்சி திருச்சி மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டிப் அண்ட் டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் வந்திருக்கோம். அண்ணன் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ட்ரைனர். ஸோ அண்ணன் தான் நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறாரு, வாங்க போகலாம். என் பேர் பெருமா. இந்த ஃபீல்டில் ஸ்னூக்கர் அண்ட் பில்லியர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் 40 வருஷமாக நான் இருக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 டேபிள் இங்கே இருக்குது. இதில் அமெரிக்கன் பூல் டேபிள்ன்றது ஒரு 4 டேபிள் இருக்குது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டேபிள் 10x5 சைஸ் வந்து அது ஒரு 4 இருக்குது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பில்லியர்ட்ஸ் அண்ட் கியூ ஸ்னூக்கர் அந்த கேம்களுக்கு உண்டான டேபிள் வந்து 2 இருக்குது. வாங்க இப்போ உள்ளே போகலாம். அந்த கேம் ஆடும்போது 3 விஷயங்கள் முக்கியமானது. அது என்ன 3 தகுதி? 1 நம்மளோட கவனம். வரமாட்டேங்குதப்பா. ரெண்டாவது நம்ம அந்த கவனத்துல டிசிப்ளின், இதுக்கு எப்படி நம்ம ஆடணுமோ அது மாதிரி ஆடினாதான் அது சரியா வரும். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். ரொம்ப பெரிய கஷ்டமான விளையாட்டே கிடையாது, ஆனா விளையாட்ட கவனமா விளையாண்டா இது ஈஸி. கவனம் இல்லாம விளையாண்டீங்கன்னா அது சரியா இருக்காது. நாலாவது. நான் தான் 3 இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? முதல் கேம்ல பிரிட்ஜுங்கிறது ரொம்ப முக்கியம். பிரிட்ஜ்னா இந்த குச்சி டிராவல் ஆகிறதுக்கு உண்டான சப்போர்ட். முதல் இந்த கையை நீங்கள் இப்படி வச்சுட்டு ஃபிங்கர்ஸ் நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு தம் ஃபிங்கரை கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணிட்டீங்கன்னா இன் பிட்வீன் த கைட் ஃபிங்கருக்கும் தம் ஃபிங்கருக்கும் இடையில ஒரு பாத் கிடைக்கும், ட்ராக். இட் இஸ் கால்டு பிரிட்ஜ். இதுதான் வந்து நம்ம பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. வச்சுட்டு நல்லா குமிஞ்சு இந்த குச்சி சின்ன கிராஸ் பண்ணணும். சின்ன கிராஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ஏதாவது ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ போனீங்கன்னா உங்களோட சைட் டிஃபேர் ஆகும். ஸோ சென்டர் ஆஃப் த சின்ல கிராஸ் பண்ணும்போது இட் இஸ் பேலன்ஸ்டு, ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு ஐயும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த விஷயங்கள் புரியும். ஃபஸ்ட் இன்ஷியலாக நல்லா குமிஞ்சு பார்த்துட்டு மெதுவாக நீங்கள் தட்டுறீங்க. இதை நீங்கள் இதை நீங்கள் இது வந்து நீங்கள் ஒரே நாளில் வரணும்னு நினைக்காதீங்க. ஆமாம், நீங்கள் கொஞ்ச நாள் வந்தால் தான் நான் மாஸ்டர் இருக்கேன். அண்ணனும் கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு, நாங்களும் சரி சரின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம். சரிங்க, வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க, நல்லா கழுவி விட்டு சரிங்க. கடைசியாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாரு, நாங்கள் எப்படி பண்ணோம்னு பாருங்க. ஓடு 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 ஓடு, எப்படியா விழுந்துருமா? நாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்பவே அங்க நிறைய பொண்ணுங்க பசங்கன்னு நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாம அப்படியே சைலண்டா ஒதுங்கியாச்சு, அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க விளையாடுறத பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? அடுத்து நாம ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். விக்ரம் படம், விக்ரம் நினைப்பு ஒன்றும் வரல. நான் ஊத்துறா. என்ன விக்கி, நீங்கள் தள்ளுறே, நீங்களே கொஞ்சம் தள்ளுங்க பார்ப்போம். தள்ளுறதெல்லாம் மேட்டராக தான். அந்த தள்ளுறது இல்லைடா, குச்சி வச்சு தள்ளு. கேம் விளையாடலன்னா நமக்கு தகுந்த மாதிரி கேமை மாற்றிக்கணும். ஓகே. பெண்ணா சவப்பை வந்து களையணும். ஆமாம், களைச்சி விடுங்க. சப்ப மேட்டு சாதிக்க மேட்டு. ஆ ஓகே. ஆ பொசிஷன் அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுலாம் விளையாண்டுக்கையா? அப்புறம் நாங்களும் ஒரு 1 ஹவர் மேலே செம்ம ஃபன்னாக விளாண்டுட்டு இருந்தோம். ஆனால் உள்ளே வரப்போ எங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு, இதெல்லாம் ராயல் அண்ட் காஸ்ட்லி கேம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் அண்ணன் அதுக்கு ஒரு பதில் சொன்னார், எல்லாரும் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த ராயல் கேம் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்ட், ஆனால் இது காஸ்ட்லி கேம் இல்லை. இந்த மாதிரி கேம்லாம் நம்ம சின்ன வயசில் ஃபோனில் விளாண்டுருப்போம், ஆனால் ஒரு தடையாவது நேரில் விளாட்ணுன்னு தோணும். அண்ணன் சொன்ன மாதிரி இது ராயல் கேம் தான், நாட் அ காஸ்ட்லி கேம். ஸோ நாமளும் ஒரு தடவை லைஃப்பில் ஒரு தடவை இதை விளாண்டு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுவும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம திருச்சி திருச்சியை மென்ஷன் பண்ணிங்கன்னா 50% ஆஃபர் தருவாங்க. ஒரு ஆளுக்கு 1 ஹவருக்கு 75 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெண்டு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். இதுவே நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 125 ருபீஸ். ஸோ ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா 250 தான். இந்த டிப் அண்ட் டாப் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புத்தூர் நாடு ரோடு சிக்னலுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே ஸ்மோக் அப்னு தெரியும். அந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் தான் இது இருக்குது. ஸோ மக்களே, நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம திருச்சி திருச்சியை மென்ஷன் பண்ணி அந்த ஆஃபரையும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ மேலும் இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம திருச்சி திருச்சியை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.